தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூல ஜோலோ திரைப்படத்தினுடைய ரிவ்யூவை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜோலோ இந்த திரைப்படத்துல துல்கர் சல்மான், நேகா சர்மா, ஆர்த்தி வெங்கடேஷ், நாசர், சுஹாசினி, சதீஷ் இன்னும் பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சோலோ திரைப்படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய திரைக்கதை அப்படிங்கிறது மொத்தம் இந்த திரைப்படத்துக்குள்ள 4 ஷார்ட் ஃபிலிமை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்து இது ஒரு மொத்த திரைப்படமாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஷார்ட் ஃபிலிம்லையும் வந்து ஒரு சிவனை பேஸ் பண்ணி அந்த 4 கதைகளும் டிராவல் ஆகுறது அப்படிங்கிறதா இந்த கதையினுடைய சிறப்பம்சமே. சுருக்கமாக சொல்ல போனால், சினிமா ஃபீல்டில் வந்து இது ஆந்தாலஜிக்கல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வந்து அவியல் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதுவும் இதே போன்ற கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். அந்த வரிசையில் இந்த திரைப்படத்தில் இந்த 4 கதைகள்லையுமே துல்கர் சல்மான் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் நம்ம சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டைரக்ஷனில் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்டார்டிங் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இரண்டு கண்ணையும் மூடி நெற்றிக்கண் மட்டும் திறந்திருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று காமிப்பாங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய முதல் கதையானது இந்த வேர்ல்ட் ஆஃப் ஷேகர் அப்படிங்கிற அந்த கதையை வந்து டிராவல் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது ஒரு ஆர்ட்ல சிவன் வந்து ஒரு இடத்துல பதுங்கியிருந்து வேட்டையாடுற மாதிரி அல்லது ஒரு இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் வந்து இருக்கும். அந்த ஆர்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் த்ரீலோக் அப்படிங்கிற அந்த ஊருடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து டிராவல் ஆகும். இது ரெண்டுமே முதல் இன்டர்வல்ல முடிஞ்சிடும். இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கதை டிராவல் ஆகும். அந்த கதையில வந்து ஒரு வீழ்ச்சியினுடைய மொத்த உருவமாக ஒருத்தன் தனிமையில ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் எதுலையுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று காமிச்சிட்டு, அதில் த வேர்ல்ட் ஆஃப் சிவா அப்படிங்கிற துல்கர் சல்மானுடைய அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகும். அதற்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான கட்டமைப்புக்குள்ள ஒரு காவலாளியாக வந்து சிவனுடைய ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் ஆஃப் ருத்ரா அப்படிங்கிற கேரக்டரில் துல்கர் சல்மான் எடுத்திருக்கக்கூடிய அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகும். இப்படி ஒட்டுமொத்த இந்த 4 கதைகள்லையுமே இந்த சிவனை மையப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்தமான 4 கதைகள்லையுமே துல்கர் சல்மானே நடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த கதையில எல்லாத்துலயுமே நம்ம ஒருங்கிணைஞ்சு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. காதல், பிரிந்தவர் ஒன்று சேர்தல், பழிவாங்குதல் அப்படிங்கிற லைன்ல ஒரு 9 லைன் இருக்கு. அந்த 9 லைன்ல இந்த 4 கதைகளும் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 கதைகள்லையுமே காதல் அப்படிங்கிறது அடித்தளமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 கதைகளில் வந்து காதல் பிளஸ் பழிவாங்குதல் அப்படிங்கிற விஷயமும் இந்த கதையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு 120 ரூபாய்க்கு 4 கதைகளையும் பார்த்த சந்தோஷம் அப்படிங்கிறது சோலோ திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறது கிரிஷ் கங்காதரன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஃபர்ஸ்ட்ல த வேர்ல்ட் ஆஃப் சிவா அந்த கதை டிராவல் ஆகும்போது பேக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், விஷுவல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி வேர்ல்ட் ஆஃப் த்ரில்லோக் அப்படிங்கிற அந்த கதை டிராவல் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடு சார்ந்த இடங்களை காண்பிக்கப்படும் பொழுதும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறது கோவிந்த் மேனன் அண்ட் பிரசாந்த் பிள்ளை. ரொம்பவே அழகாக வந்து இந்த 4 கதைகளுக்குமே அவங்க மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கதையிலும் இருக்கக்கூடிய அந்த பிஜிஎம்க்கு நிறையவே வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய எடிட்டிங் லெவலில் பார்க்கப்படும் பொழுது இந்த படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் தான் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த 4 கதைகள்லையுமே எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக அந்த திரைக்கதை வந்து டிராவல் ஆனும் அந்த கதை வந்து பிடிக்கக்கூடிய வகையில் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறது, அந்த காட்சி அமைப்புகளை வந்து அவர் நகர்த்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பார்க்கறதுக்கு ஒரு யதார்த்தமாகவும் அருமையாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம். அடுத்ததாக இந்த சோலோ திரைப்படத்தை வரைக்கும் ஓவராலாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோ திரைப்படம் 4 கதைகளை கொண்ட திரைப்படமாக இருந்தாலும் இந்த 4 கதைகளையும் மையப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், 4 கதைகளையுமே காதல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். 2 கதைகளில் வந்து காதல் பிளஸ் பழிவாங்குதல் இருக்குது அப்படின்னு சொன்னோம். 3வதாக இந்த 4 கதைகள்லையும் ஒரு விஷயம் இருக்குது, சரியான முறையில் வாழ்க்கையில் பெண் துணை அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு தாய் வழி உறவு ஒரு மகனுக்கு கிடைக்கலனாலும் சரி, ஒரு சரியான முறையில் மனைவியினுடைய உறவு கிடைக்கலனாலும் சரி, அல்லது
ஒரு மனைவி வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு பெண் வழி உறவு அல்லது அந்த பெண் வழி துணை அப்படிங்கிறது சரியான முறையில் சரியான பாதையில் அமையலை அல்லது பாதையிலே அவங்களுக்கு வந்து ரத்தாகிருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த நான்கு கதைகள்லையுமே அவங்க வைத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. சோலோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் துல்கர் சல்மான் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே சினிமா லவர்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.